السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم، أما بعد. கண்ணியத்திற்குரிய ஒரு சகோதரர், ரூஹ் உயிர் போன பின் என்ன செய்ய வேண்டும், அப்பொழுது ஓத வேண்டிய துவா என்ன என்று கேட்டிருக்கிறார்கள். அன்பு சகோதரர் அவர்களே, ஒரு மனிதனுடைய உயிர் ரூஹ் பிரிந்ததற்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ரூஹ் வந்து கண் வழியாகத்தான் வெளியேறும். எனவே அந்த கண்ணை சலவாத்து சொல்லி மூடிவிட வேண்டும். ரலீனா பில்லாஹி ரப்பன் வபில் இஸ்லாமி தீனன் وبي محمد النبي ورسولا بسم الله على ملة رسول الله صلى الله عليه وسلم என்று சலவாத்து சொல்லி என்ற துவாவை ஓதி அந்த கண்ணை மூடிவிட வேண்டும் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். ஆகவே உலகத்திலே எந்த மனிதனாக இருந்தாலும் சரி, ரூஹு பிரியும் பொழுது நீங்கள் பார்த்தால் அந்த உடலை விட்டு ரூஹு போகக்கூடிய அந்த வழியை பார்த்து கொண்டே முழி விழி பிதுங்கி நிற்கும். தன் உடம்பில் இருந்து போகக்கூடியதை அதை அப்படியே பார்க்கும். அந்த பார்த்த அப்படியே அந்த முழி மூடி திறந்தே இருக்கும். எனவேதான் அந்த புருவத்தை சலவாத்து சொல்லி இந்த துவாவை ஓதி அந்த கண்ணை மூடிவிட வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள். மீண்டும் ஒரு முறை துவாவை சொல்கிறேன். ரலீனா பில்லாஹி ரப்பன் வபில் இஸ்லாமி தீனன் வபி முஹம்மதின் நபியும் வ ரசூலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிஸ்மில்லாஹி அலா மில்லத்தி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்லி அந்த கண்ணை மூடிவிட வேண்டும் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள். வல்லாஹு அஅலம் பிஸ்ஸவாபி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.